வேளாண் துறையினரின் தவறான வழிமுறையால் தனக்கு 60,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவித்துள்ளார். சென்னம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அண்ணாதுரை செய்தியாளர்களிடம் கூறுகையில், தான் மொரப்பூர் வேளாண் அலுவலகத்தில் 3 கிலோ கருப்பு கவுனி நெல்லை வாங்கி ஜனவரியில் நாற்றுவிட்டு பிப்ரவரியில் நடவு செய்ததாக கூறினார். ஆனால் 8 மாதங்கள் முடிந்தும் நெல்மணிகள் வரவில்லை என்றும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வேளாண் துறையினரின் தவறான வழிமுறையால் தனக்கு 60,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு அதிகாரிகள் உரிய இழப்பீடு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். வேளாண்மை அலுவலகத்தில் கருப்பு கவுனி நெல் ஜனவரி 3ஆம் தேதி வாங்கிட்டு வந்தேங்க. அது போகி பண்ணி நின்று நாற்று விட்டேங்க. பிப்ரவரியில் நாற்று நட்டேன். நாற்று நட்டு இது வரைக்கும் விளைச்சல் வரல. நான் பல முறை ஏவோ கிட்ட போய் சொன்னால் வர வரண்டு வரதில்ல. அந்த ஏவோ தான் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு சார் அதிகாரிகள் சொல்லியிருக்கேன் வருவார் வருவாருன்னு சொல்லிடுவார். ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.